ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கோழிகள் முதல் முதலாக வளர்க்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு வருடத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ அந்த தொழிலை விட்டே வெளியே போயிடறாங்க. ஏன்னா நிறைய நஷ்டம், இது வளர்க்குறதே வேஸ்ட்டு, இந்த மாதிரி கமெண்ட்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம அந்த மாதிரி நஷ்டம் இல்லாமல் வளர்க்குறது, எப்படி வளர்த்தா லாபகரமாக கொண்டு போகலாம், அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அனைத்துமே என்னுடைய பண்ணையில் நானாக வளர்த்த கோழிகள் தான். என்னுடைய லைனேஜ், அதாவது அது மீட்டர் வால் குஞ்சுகள், இப்போ அதோடைய சிக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும். இது பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா கோழியில் அடை வைப்போம், அந்த கோழிகள் கூடயே தான் வளர்ப்போம். அந்த கோழிகளை தான் வளர்த்து அது பிரித்து விட்டு திரும்ப முட்டையிடவும் நார்மலாக இயற்கையாக தான் அது பாட்டுக்கு விட்டுருவோங்க. ஆனால் அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம 10 குஞ்சு பொறிக்கிற இடத்துல கடைசியாக நிற்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு 2 குஞ்சு தான் நிற்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு மிகப்பெரிய லாஸ். அதாவது இது பார்த்திங்கன்னா, இந்த நார்மலாகவே 10 முட்டை வச்சுதுன்னா 8 குஞ்சு தான் பொறிக்கும். அந்த 8லேயும் பாதிக்கு மேலே நம்ம இறந்து போயிடுச்சுன்னா அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பே ஒரு லாஸில் தான் போய் முடியும். அதனால் நான் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ், அதாவது ப்ரூடிங் பாக்ஸ் போட்டு குஞ்சுகள் பொறிக்கிற வரையும் தான், பொறித்த அடுத்த நிமிஷமே நான் பார்த்திங்கன்னா எடுத்து இந்த பாக்ஸில் வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. குஞ்சுகள் மேலாண்மையிலையும் சரி, குஞ்சுகள் வளர்ப்புலையும் சரி, இல்லை குஞ்சுகளுக்கு ஏதாச்சும் நோய் வந்தாலும் சரி, நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம தனியாக இப்போ கோழிகள் கூட, இப்போ ஒரு 50 கோழிங்க கூட இதுங்க மட்டும் வந்து தீவனம் எடுக்கவோ, இல்லை இதுங்களை மட்டும் தனியாக ஒரு கூண்டில் போட்டு பராமரிக்கவோ அங்கே பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. ஆனால் இப்படி அந்த குஞ்சுகளை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம பராமரிக்கும் போது கண்டிப்பாக இறப்பு விகிதம் நிறையவே குறைஞ்சி, இப்போ 100% கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதுலேயும் அதாவது 10ல் 1 குஞ்சு ஏதாவது பிரச்சனைனால இறக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு 10 நாள் அதுக்கப்புறம் தாண்டிச்சுன்னா குஞ்சுகள் இறப்பு 100% குறையுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் குஞ்சுகள், அதாவது நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பை லாபகரமாக கொண்டு போனோம்னா குஞ்சுகளை இறப்பை தவிர்த்துட்டாலே கண்டிப்பாக 100% லாபகரமாக கொண்டு போகலாம். அதிகப்படியான நண்பர்களுக்கு குஞ்சுகள் வளர்ப்பு, அந்த குஞ்சுகள் பராமரிப்பு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. கோழி கூட, அதாவது என்னுடைய பிரச்சனை என்னென்னா, பெருவிடை நம்ம வளர்த்துட்டு இருக்கிறது வெடை கோழியே 4 கிலோ 3.5 கிலோ கிட்ட வரும், சேவல் பார்த்திங்கன்னா 5 கிலோ வரும். அது இருக்கிற சைஸுக்கு பார்த்திங்கன்னா, அந்த சின்ன குஞ்சுகள் ஓடி வரும்போது அந்த தீவனம் எடுக்கவோ, இல்லை எல்லாம் சேர்ந்து தீவனம் போடும்போது மொத்தமாக ஒரு கூட்டமாக வந்து சேருங்க. அந்த டைமுக்கு தெரியாமல் மிதிச்சிட்டாலே, இல்லை ஒரு சேவலுக்கு அதுலேயே கொஞ்சம் திமிர் பிடிச்ச சேவலாம் குஞ்சுகளையே கொத்தும், அந்த மாதிரி கொத்திட்டாலேயோ அது இறப்பில் தான் போயிட்டு முடியுது. அந்த இறப்பை தவிர்த்துட்டதுனாலே இப்போ ஓரளவுக்கு குஞ்சுகள் நம்ம பண்ணையில் நல்லாவே இறப்பு இல்லாமல் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி நான் பண்ணதுனால மட்டும்தான் குஞ்சுகள் இறப்பை தடுத்து, குஞ்சுகள் மேலாண்மை பண்ணதுனால தான் நம்ம அதில் இருந்து குஞ்சுகள் பெருசாக்கி நல்ல ஒரு லாபகரமாக கொண்டு போக முடியுது. ஸோ நீங்கள் வளர்க்குறவங்க அனைத்து நண்பர்களுமே, அதாவது சிறுவடையாக இருக்கட்டும் இல்லை இடைவெட்டாக இருக்கட்டும், பெரிய லெவலில் நம்ம 2 கோழி வளர்க்குறவங்களாம் எடுத்து இந்த ப்ரூடிங்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம். நான் 50 கோழி 100 கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே பெற்றே தேவையில்லை, கோழிகள்லேயே வைங்க. இதெல்லாம் நான் கோழிகளில் தான் வச்சேன், அதுக்கப்புறம் தான் அதை தூக்கி குஞ்சுகளை வச்சேன். இதுவே பார்த்திங்கன்னா அதிக முட்டை, இப்போ நான் ஒரே டைமில் 30 முட்டை 40 முட்டை வைக்கிறேன்னா அது இங்கு பெற்ற வச்சுருக்கேன், நான் அதுலேயும் வைப்பேன். ஸோ முதல் முதலாக வளர்க்குற நண்பர்கள், இது போல் ப்ரூடிங் பாக்ஸ் இல்லைனாலே பிரச்சனை இல்லை, இந்த கோழி வளர்ப்பே ஒரு தொழிலாவோ ஒரு பெரிய லெவல்லையோ கொண்டு போகும்போது ப்ரூடிங், இந்த மாதிரி பாக்ஸுன்ட்டு இல்லை, நீங்கள் ப்ரூடிங் அந்த சுற்றி இரும்பு வலை போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இரும்பு போடுறம்போது கீழே அந்த எச்சங்கள்லாம் எனக்கு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்படின்னா வலை இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் அந்த வலைக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்தால் கீழே ஒரு அட்டை போட்டுட்டுனா அந்த எச்சம்லாம் கீழே வந்துடும். அந்த குடிக்கிற தண்ணியிலையும் சரி, அது சாப்பிட்ற உணவுலையும் சரி, அந்த எச்சங்கள் மிக்ஸ் ஆகாமல் கோழிக்கு குஞ்சுகளும் ஆரோக்கியமாக வளருது. அதனால் நான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது நானே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணதுனால நமக்கு காஸ்ட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஆகலை. ஸோ நீங்களும் குஞ்சுகள் நல்லா வளர்த்து ஒரு லாபகரமாக கொண்டு போனால் இந்த மாதிரி குஞ்சுகள் வளர்ப்புக்கு ஒரு ப்ரூடிங், கண்டிப்பாக ப்ரூடிங் செட்டப் போட்டு குஞ்சுகளை தனியாக எடுத்து வளங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபகரமாக கொண்டுட்டு போக முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.